ஹாய், நைட்டு பெட்டுக்கு போன உடனே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நான் தூங்குறதுக்கெலாம் எப்படி 1 மணி 2 மணி ஆயிரும், சம்டைம்ஸ் மிட் நைட்டுக்கு மேலே ஆகி விடிஞ்சிருது. இந்த கேட்டகரியில் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நான் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வெளியில் வந்திருக்கேன். ஸோ நான் எப்படி வெளியில் வந்துன்றதுக்கான டிப்ஸை இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு, நைட்டு வந்து நம்ம சாப்பிட்டு முடித்தோடனே டின்னர் ஒரு 8:30 9:00 இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ நம்ம சாப்பிட்டு முடித்து ஒரு 45 மினிட்ஸ் கழித்து பால் குடித்தா நல்லா நைட்டு தூக்கம் வரும். இல்லைன்னா தயிர் சாதம் சாப்பிட்டா நைட்டு வந்து நல்லா தூக்கம் வரும். இல்லை அப்படின்னா பட்டர் மில்க் வெறும் மோர் குடித்தா நல்லா தூக்கம் வரும். இதையும் தாண்டி நைட்டு வாக்கிங் போனால் நல்லாவே தூக்கம் வரும். ஸோ நம்ம நைட்டில் நிறைய பேர் பண்ணுற ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னென்னா, அப்போ தான் பாட்டெல்லாம் கேட்போம் காதில் ஹெட்ஃபோன் வச்சு. ஸோ நிறைய பேருக்கு ஒரு விஷயம் புரியாது, என்னென்னா நம்ம பாட்டு கேட்க ஆரம்பிக்கோம்னா இன்டெப்த்தாக லிரிக்ஸை பற்றி லிசன் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ நம்ம லிரிக்ஸை வந்து லிசன் பண்ண ஆரம்பித்தா எப்படி தூக்கம் வரும், திங்க் பண்ண ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு இந்த நைட்டு மெலோடி சாங் கேட்க ஆரம்பிச்சோம்னாலே அதில் வர லிரிக்ஸை வந்து நம்ம ரியல் லைஃபோட நம்ம கம்பேரிசன் பண்ணிக்குவோம். அப்போ தேவையில்லாததெல்லாம் திங்க் பண்ண தோணும். லைக் பாஸ்ட்டு, ஒரு சில பேத்துக்கு வந்து எக்ஸ் லவ் பற்றி இருக்கும், ஒரு சில பேத்துக்கு வந்து லவ் ஃபெயிலியர் இருக்கும், ஒரு சில பேத்துக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். அப்போலாம் அந்த சாங்கை நம்ம கேட்க ஆரம்பிச்சோம்னா அந்த லிரிக்ஸை வந்து நம்ம லைஃபோட ரிலேட் பண்ணிக்குவோம். அப்போ வந்து அதை பற்றி நம்ம திங்க் பண்ணுறப்ப தூக்கம் வராது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நைட் சாங்ஸ் கேட்குறத அவாய்ட் பண்ணுவேன். நான் அதை பண்ணேன், சீரியஸ்லி எனக்கு நல்லா தூக்கம் வந்தது. அண்ட் ஒன் மோர் திங், இந்த நைட்டு வாக்கிங் போனால் எப்படி தூக்கம் வரும்னு நிறைய பேர் கேட்பீங்க. என்ன அப்படின்னா, நைட்டு வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் நடந்தோம். இப்போ 1 ஹவர் கூட அதிகம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1/2 ஹவர் நடந்த போதும். 1/2 ஹவர் வந்து நம்ம பார்க்க தான் ரவுண்ட் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஸ்ட்ரீட்டவே நம்ம ரவுண்ட் அடித்தாலே போதும். நம்ம வீட்டிலேருந்து ஒரு 2 ஸ்ட்ரீட் வந்து வாக்கிங் பண்ணிவிட்டு அப்படி வந்து நம்ம படுத்தோம் அப்படின்னா ஒரு டயர்ட்னஸ் கிடைக்கணும், அப்போ வந்து நம்ம சீக்கிரமாக தூங்கிடுவோம். ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். குட் நைட், ஹாவ் அ ஸ்வீட் ட்ரீம்ஸ்.